குற்றவாளிகள் என்று எங்களுக்கு தெரிந்துவிட்டால் கூட்டு சேர்க்க மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுக்கலாம். இது எலெக்ஷன் வாக்குறுதி அல்ல, கட்சி ஆரம்பிக்கும் போதே கொடுக்கிற வாக்குறுதி. பேச்சாரா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனேன். அரசியல் சார்பு இல்லாம எந்த எம்எல்ஏ ஓட்டு போடாம இளையராஜா எம்பி ஆகும் போதே எப்படி ஒரு பேக்லாஷ் இருந்துச்சுன்னு சொன்னா, அவர் வந்து அரசியல் கட்சிக்கு வெளியே போயிட்டாரு. அவர் ஒரு எம்பி பதவிக்காக அரசியல் கட்சிக்கு விழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு பயங்கரமான தாக்குதல்கள் இருந்துச்சு. அவர் வெளிப்படையா சொல்லியிருந்தார், கமலஹாசன் அவர்கள் வந்து நாத்திகவாதியா இருந்தாலுமே நான் வந்து கிறிஸ்டியானிட்டியை நான் வந்து என்ன பண்றேன்னா பரப்புறேன், நான் ஜீசஸோட வார்த்தையை பரப்புறேன்னு சொல்லிட்டு ஓப்பனா ஒரு இன்டர்வியூல கரண்ட் ஆப்போட இன்டர்வியூல சொல்லியிருப்பார். He was working with Christian Arts and Communication Center, spreading the word of Christ. நாத்திகராதா அவர் வந்து காமிச்சிக்கிறார். ஆரம்பத்திலிருந்து எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, இன்ஃபேக்ட் இந்த ஒரு படத்தில் கூட என்ன சொல்லியிருப்பாங்க, கமலஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வர சொன்னதே இளையராஜா தான் அப்படின்னு ஒரு மேடையில் அவர் பேசியிருப்பார். அவர் எப்படி பக்தி பூர்வமாக இருப்பாருன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவரோட ரூம்குள்ளே போனாலே ஒரு கோயில்குள்ளே போன மாதிரி இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ இந்த இடங்களில் பார்த்தோம்னு சொன்னால் பர்சனல் லைஃப்பில் ரெண்டு பேரும் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் போயிட்டு நம்ம கண்மொழி தெரியும். நாத்திகம் மாத்திகம் ஆரம்பத்தில் எடுத்தாலுமே போக போக இவர் கிறிஸ்டியானிட்டிஸ் வேர்டை ஸ்ப்ரெட் பண்ணுறேங்கிறாரு. நாத்திகராக இருந்துட்டு இவர் ஆன்மீகவாதியாக இருந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ஆனால் நிறைய நண்பர்களாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. திரும்ப அப்படி தள்ளி ஆப்போசிட் டைரக்ஷன் போனவங்க திரும்ப ஒரே இடத்துல வந்து சேர்றாங்க. அந்த இடம் தான் என்னன்னு கேட்டீங்க. கமலஹாசன் அவர்களுடைய பாதையும் இளையராஜா அவரோட பாதையும் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மீட் ஆயிருக்குது. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் தொடர்ச்சி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான கிளிப்ஸ் இருந்துகிட்டே இருக்கும்போது அதனால் முழுசாக பாருங்கள். ஸோ நம்மளுக்கு தெரியும், இப்போ சமீபமாக மக்கள் நீதி மய்யத்தோட தலைவர் அந்த மக்கள் நீதி மய்ய கட்சி மொத்தமாகவே டிஎம்கே கிட்ட கிட்டத்தட்ட இணைச்ச மாதிரி, ஏன்னா எந்த ஒரு தொகுதியிலுமே போட்டியிட போகிறதில்லை, மொத்தம் 40 தொகுதியிலையும் டிஎம்கே சார்பாக பிரச்சாரம் பண்ணுறேன், அதுக்கு பதிலாக 2025 ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் கைட்டு போட்டிருந்தாங்க. அவநம்பிக்கை இருந்தாலும் இன்னும் சில நொடிகளில் அந்த கதவு திறக்கும். ஆக கயவர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கண்டிப்பாக சத்தியம் செய்து கொடுக்கலாம். திருடர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று தைரியமாக சத்தியம் பண்ணி கொடுக்கலாம். குற்றவாளிகள் என்று எங்களுக்கு தெரிந்துவிட்டால் கூட்டு சேர்க்க மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுக்கலாம். இது எலெக்ஷன் வாக்குறுதி அல்ல, கட்சி ஆரம்பிக்கும் போதே கொடுக்கிற வாக்குறுதி. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனேன். ஸோ இது இந்த செய்தி தெரிஞ்ச உடனேயே எனக்கு முதல்ல வந்து கேட்டீங்க இளையராஜா அவர்கள், அது ஏன் என்ன சம்பந்தம் அதான் கேட்டேன்னு பார்ப்போம். ஸோ உலகத்துக்கு தெரியும், இளையராஜா அவர்களும் கமலஹாசனும் பயங்கர நெருங்கிய நண்பர்கள். பல வெளிப்படையான மேடைகளில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட நெருக்கத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இளையராஜா யா ஏழமான் 100 films together is family now, he is my elder brother now. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கும்போது ரெண்டு பேரும் 1970களில் என்ன பண்ணுறாங்கன்னா திரைத்துறையில் அடி எடுத்து வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் கமலஹாசன் வந்து அவரோட சின்ன வயசுலயே குழந்தை நட்சத்திரம் ஆரம்பிச்சிருக்கா நம்ம பார்த்தாலுமே 1970களில் என்ன பண்றாங்க, அவரோட முதல் ஹீரோவா அவர் இன்ட்ரடியூஸ் கெஸ்ட் அப்பியரன்ஸ் சைல்ட் ஆர்டிஸ்ட் இருந்திருப்பார். இளையராஜா அவர்கள் வந்து அவருமே வந்து இதுக்கு முன்னாடி இசை பயணங்கள்லாம் இருந்தாலுமே முதல் முதல்ல அவருக்கு சினிமாவில் வந்து சான்ஸ் கிடைக்கிறது 1970களில். ஸோ ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் தான் சினிமாவில் இறங்குறாங்க. இவர் வந்து நடிப்பு துறையிலும் இவர் வந்து இசைத்துறையிலும் பயங்கர ஜாம்பவானா வந்து ரெண்டு பேரும் உருவெடுக்கிறாங்க. ஆல் ஓவர் இந்தியா தாண்டி உலக லெவலில் அவங்களுக்கு வந்து அவங்களோட துறைகளில் பிரசித்தி பெற்றிருக்கிறாங்க. ஆனால் பர்சனல் லைஃப்ல வந்து ரெண்டு பேருமே ஆப்போசிட் ஆப்போஸ் டைரக்ஷன். என்ன மாதிரி கேட்டிங்கன்னா, கமல்ஹாசன் வந்து அவர் ஒரு பயங்கரமான ஒரு நாத்திகராக அவர் வந்து காமிச்சிக்கிறது. ஆரம்பத்துலேருந்து எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, இன்ஃபேக்ட் இந்த ஒரு படத்தில் கூட என்ன சொல்லியிருப்பார், கடவுள் இல்லையே நான் சொல்ல இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அவருடைய ஸ்டைலில் அவர் நாத்திகத்தை சொல்லிட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் பயங்கர அன்அப்பாலஜெட்டிக்கான ஒரு ஆன்மீகவாதியாக இருப்பார். வெளியே பேசுறதா இருக்கட்டும், அவர் பண்ணுற வேலைகளாக இருக்கட்டும், அவர் சினிமாவுக்கு வந்து எழுதும்போது அவர் எப்படி பக்தி பூர்வமாக இருப்பார்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவரோட ரூம்குள்ளே போனாலே ஒரு கோயில்குள்ளே போன மாதிரி இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஆன்மீகவாதின்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ பர்சனல் லைஃப்பில் ரெண்டு பேருமே இப்படி ஆப்போசிட் ஆஃப் துருவங்களாக எடுக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுடைய நட்பு வந்து தொடர்ந்துட்டே இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அரசியல் சம்மந்தமாக அவங்களோட பார்வைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால், கமலஹாசன் அவர்கள் நாத்திகருங்கிறதுனால அவரோட அரசியல் பார்வை அவரோட அரசியல் புரிதல் வேறு மாதிரி இருந்துட்டு இருக்கும். இளையராஜா அவரோட அரசியல் புரிதல் அரசியல் பார்வை வந்து வேறு மாதிரி இருந்துட்டு இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் ஒரு சமயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கமலஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வர சொன்னதே இளையராஜா தான் அப்படின்னு ஒரு மேடையில் அவர் பேசியிருப்பார். அப்போ அதில் வந்து அவர் திரும்ப ஒரு சில விளக்கங்கள் கொடுத்துருப்போம், அந்த வீடியோலாம் நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் தாண்டி இளையராஜா அவர்களுக்கு வந்து அவரோட அரசியல் எண்ணங்களை வெளியே சொல்லும்போது பயங்கரமான ஒரு எதிர்ப்பு இருக்கும் சமுதாயத்திலிருந்து. அவர் எப்படி இப்படி சொல்லலாம், அவர் இந்த அரசியல் கட்சிக்கு எப்படி வந்து ஆதரவு கொடுக்கலாம், இந்த மாதிரி பயங்கர ஒரு எதிர்ப்பு இருக்கும். இந்த எதிர்ப்பு இளையராஜாவுக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இளையராஜா அவர்களுக்கு எதிர்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி கூட அவரோட ஆன்மீக விஷயத்தை அவர் பகிரும்போது கூட அவர் பயங்கரமான எதிர்ப்பு இருந்திருக்கு. இப்போ இன்னொரு ஒரு ஜங்ஷன் எங்க பார்த்தீங்கன்னா, இவர் நாத்திகவாதி இவர் ஆன்மீகவாதி. இவர் நாத்திகவாதினா எந்த கடவுளுமே இல்லைன்னு சொல்லக்கூடியவர், இவர் ஆத்திகவாதினாலுமே இவர் இந்து மதத்தை வந்து பின்பற்றக்கூடியவர். ஆனாலுமே ஒரு இடத்துல என்ன பண்றாருன்னு சொன்னால், கமலஹாசன் அவர்கள் வந்து நாத்திகவாதியா இருந்தாலுமே நான் வந்து கிறிஸ்டியானிட்டியை நான் வந்து என்ன பண்றேன்னா பரப்புறேன், நான் ஜீசஸோட வார்த்தையை பரப்புறேன்னு சொல்லிட்டு ஓப்பனா ஒரு இன்டர்வியூல கரண்ட் ஆப்போட இன்டர்வியூல அவர் சொல்லியிருப்பார். He was working with Christian Arts and Communication Center, spreading the word of Christ to the world. So I was working with Christian Arts and Communication Center, spreading the word of Christ.
அதே மாதிரி இளையராஜா அவர் என்ன பண்ணிருப்பாருனா, அவர் ஒரு ஃபங்க்ஷன்ல பேசிட்டு இருக்கும்போது ஜீசஸோட ரிசரக்ஷன் பத்தி பேசிருப்பாரு. அதாவது ஜீசஸ் கிறிஸ்துக்கு சொல்லுவாங்க ரிசரக்ஷன் நடந்தது, அவர் இறந்த பின்னாடி அவர் உயிர் தெரிந்து வந்தாருன்னு. அந்த பாயிண்டவே வந்து யூடியூப்ல வந்து நீங்க வந்து கரெக்டா அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹிஸ்டாரிக்கலா வந்து அவங்க ப்ரூவ் பண்ணி யூடியூப்ல போடுறாங்க. அது நடந்ததோ நடக்கலையோ, ஆனால் உண்மையான ரிசரக்ஷன் நடந்தது யாருக்கு என்றால் பகவான் ரமண மகர்ஷி ஒரே ஒருவருக்கு தான். இது ரெண்டு சமூகம் நடந்திருந்தாலுமே இளையராஜாவுக்கு இந்த இடத்துல பயங்கரமான ஒரு எதிர்ப்பு வந்து கிளம்பிருக்கும். அப்போ இந்த இடங்களை பார்த்தோம்னு சொன்னா பர்சனல் லைஃப்ல ரெண்டு பேரும் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் போயிட்டு கண் மூடி தெரியும். நாத்திகம் மாத்திகம் ஆரம்பிச்சு எடுத்தாலுமே போக போக இவர் கிறிஸ்டியானிட்டி வேர்டை ஸ்ப்ரெட் பண்றாரு. நாத்திகரா இருந்துட்டு இவர் ஆன்மீகவாதியா இருந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிடுறாரு. ஸோ அப்படியே அவரோட டைரக்ஷன் தள்ளி போயிட்டே இருக்கு. ஆனா நிறைய நண்பர்களா டிராவல் பண்ணிருக்காங்க. திரும்ப அப்படி தள்ளி ஆப்போசிட் டைரக்ஷன் போனவங்க திரும்ப ஒரே இடத்துல வந்து சேர்றாங்க. அந்த இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருமே எம்பியா வந்து நிக்கிறாங்க. ரெண்டு பேர் என்ன எம்பின்னு கேட்டீங்கன்னா ராஜ்யசபா எம்பியா வந்து நிக்கிறாங்க. அந்த டைரக்ஷன் எப்படி வந்தாங்கிறத சுவாரஸ்யம். இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா மோடி அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு, இளையராஜா அவர்களுக்கு ஒரு எம்பி சீட் கொடுத்துருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இது அரசியல் நோக்கங்களுக்காக கிடையாது, இது தமிழர்களுடைய ஒரு கௌரவமா நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே அரசாங்க அங்கீகாரங்கள் தான் வந்திருக்கு. கமலஹாசன் அவர்களும் பத்மபூஷன் அப்படிங்கிற விருது வாங்கியிருந்தார், இளையராஜா அவர்களும் பத்மபூஷன் அவர்கள் விருது வாங்கியிருந்தார். ஆனா அதை தாண்டி ஒரு படி அதிகமா இளையராஜா அவர்களுக்கு பத்ம விபூஷன் அவார்டும் அதிகபட்சமான ஒரு அங்கீகாரமா கிடைச்சது. அப்ப ரெண்டு பேரும் அவங்களோட பர்சனல் லைஃப்ல போறாங்க, அவங்களோட சினிமாவில சாதிச்சிட்டு இருக்காங்க. அரசு அங்கீகாரமா பத்மபூஷன் பத்ம விபூஷன்ங்கிற அளவுக்கு வந்து வளர்றாங்க. ஆனா அரசியல ரெண்டு பேரும் விலகிதான் இருக்காங்க. அப்ப ரெண்டு பேரும் எப்ப அரசியலுக்குள்ள வராங்கன்னு சொன்னா ரெண்டு பேரும் வரல, கமலாஸ் மட்டும் அரசியல் வராரு. ஆனா இளையராஜா அவர்கள் அரசியல் வராமலேயே அவருக்கு வந்து ராஜ்யசபா எம்பி கிடைக்குது. அது வந்து அரசியல் சார்பற்ற ஒரு ராஜ்யசபா எம்பி. எப்படின்னு சொன்னா ராஜ்யசபால ரெண்டு இருக்கு இல்லையா, துறை சார்ந்த ஒரு அங்கீகாரம் ஒண்ணு, இன்னொன்னு மைனாரிட்டி பேஸ்ட் அங்கீகாரம் ஒண்ணு, அவங்க சமுதாய சார்ந்த அங்கீகாரம் ஒண்ணு, இன்னொன்னு வந்து அரசியல் சார்ந்த அங்கீகாரம். எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு எம்பி ஆக்குறதுங்கிறது ஒரு ராஜ்யசபா எம்பி. இப்ப கமலஹாசன் ஆக போற எம்பி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 34 எம்எல்ஏக்கள் சேர்ந்து அவங்க ஒரு ஏதோ ஒரு அரசியல் கட்சியில் இருக்கு 34 எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு அவரை வந்து எம்பி ஆக போறாங்க. ஆனா இளையராஜா எம்பி எப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட ஒரு துறை சார்ந்த ஒரு அங்கீகாரமா அவர் வந்து என்ன பண்றாருன்னா எம்பி ஆறாரு. சமுதாயம் சார்ந்த ஒரு அங்கீகாரமா அவர் வந்து எம்பி ஆகிறாரு. இந்த அவருக்கு வந்து அரசியல் சார்பு இல்லாம எந்த எம்எல்ஏ ஓட்டு போடாம இளையராஜா எம்பி ஆகும் போதே எப்படி ஒரு பேக்லாஷ் இருந்துச்சுன்னு சொன்னா அவர் வந்து அரசியல் கட்சிக்கு வெளியே போயிட்டாரு. அவர் ஒரு எம்பி பதவிக்காக அரசியல் கட்சிக்கு விழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு பயங்கரமான தாக்குதல்களோட இருந்துச்சு. அவர் வெளிப்படையா சொல்லியிருந்தாரு, எனக்கு அரசியல் நோக்கங்கள் கிடையாது, அரசியல் சார்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் கிடைச்ச பெருமை ஏகப்பட்டதில் சொன்னாலுமே அவருக்கு அந்த மாதிரி பேக்லாஷ் இருந்துச்சு. இந்த பக்கம் என்னாச்சுன்னா வெளிப்படையா எந்த கட்சிக்கு அகெயின்ஸ்டா பிரச்சாரம் பண்ணாரோ அந்த கட்சி எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு தான் ஒரு எம்பியாக எடுத்து போக போறாரு. இப்படி ஒரு ஸ்டார்க் டிஃபரன்ஸோட ரெண்டு பேர் வந்து ஒரே இடத்துல திரும்ப சேர்றாங்க. எம்பிங்கிற பொறுப்புல வந்து ரெண்டு பேர் சேர்றாங்க. இது வந்து மக்கள் மத்தியில் ஷேர் பண்ணுவது அந்த வீடியோட நோக்கம். இதை வந்து நீங்கள் விருப்பப்பட்டு நினைக்கிறேன். ஏதாவது உங்களோட ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கொடுங்க. மேலும் வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.